நமக்குள்ளே இணைங்க பார்த்துருக்குது ஸ்மால் மேன் கேமிங். இன்றைக்கி என்னுடைய பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் வீடியோ போடணுன்னு, கொஞ்சம் உடம்பு சரியில்ல மக்களே, கொஞ்சம் காய்ச்சல் திரும்ப வந்துருச்சு, நம்மளுக்கு காய்ச்சல் பிடிச்சிச்சு, வேறவும் ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்துடலாம் பார்த்தா நம்மளுக்குன்னு பார்த்து ஏதோ ஒன்று வந்துடுது. அதனால் கொஞ்சமேட்டு ஒரு நாள் மட்டும் வீடியோ போட முடியல. என்னால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கித்து சேலஞ்சு அன்னியின் கோடாளி பாருங்க, அந்த பொண்ணு வச்சுட்டுருங்களா, அந்த கோடாளியை நம்ம வாங்கிட்டு அதை வச்சு இன்னைக்கு இனிமையை கொண்டு இன்றைக்கி ஒரு சேலஞ்சு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துச்சு எம்பி ஃபாட்டில் ஒரு கிரிட்டு கிரிட்டு ஹெட், நம்மளாம் என்றைக்குமே ஹெட்டு வச்சு அடிச்சு தான் கிடையாது, கிரிட்டு கிரிட்டு தான் நம்ம என்றைக்குமே. அந்த பொண்ணுகிட்டு இருக்க அந்த ஸ்கைத்து ஸ்கித்து கோடாளி இருக்குது பார்த்தீங்களா, அன்னியின் கோடாளி, அந்த கோடாளிலாம் பொறுக்கி வச்சுட்டு இன்னுமே நம்ம ஒவ்வொருத்தனையும் சேலஞ்ச் பண்ணும், அடுத்த அஞ்சாறு பேர்த்தையாச்சும் எப்படியே சேலஞ்ச் பண்ணும், விரித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட சொல்லிக்கொண்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக, எப்பா ஸ்கூலில் இவ்வளோ டென்ஷன் அந்த டென்ஷன் எந்த டென்ஷன் இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஸ்கித்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு, யாரோ நம்மளை சுற்றி சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. நான் தான் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு இது வச்சுட்டேன், ஏன்னா யாரோ ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க, அந்த அங்கே தான் இருக்குது. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன், எவனா கிடைப்பானா என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தனும் கிடைக்க மாட்டேன்ட்டான். அங்கே எவனோ ஆனால் என் பக்கத்தில் எவனோ இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு, சரி இந்த லூட் பாக்ஸில் ஏதாச்சும் போயிட்டு ஒரு லேண்ட்மேனை வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு லேண்ட்மேன்லாம் வச்சுட்டேன். எவனா வந்தானா ஒன்று அந்த லூட் பாக்ஸில் அடிக்க போகணும், நம்ம அந்த நேரத்தில் ஸ்கித்து வச்சு அடிச்சிடலாம் பார்த்தா டக்குன்னு அதை போகக்குண்டா உடச்சுட்டான் எவனோ, அப்போ எவனோ இருக்கான் அது மட்டும் தெரியுது. மாப்பிள்ள சுஜாதிச்சு கூட எவனோ நம்ம பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு டக்குன்னு தான் இருந்துச்சு. நம்ம சரி இந்தாண்ட வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடி போகுது, ஏமா யார்மா நீ, இவங்க என்னமா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப பின்னாடி வந்துச்சு, பின்னாடி வந்து நிற்கிது. அது என்ன பண்ணதுன்னு கொஞ்சம் நானும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நினச்சேன், டக்குன்னு நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு அந்த லேண்ட்மேன் எடுத்துகிட்டு இருக்கு, டக்குன்னு நம்ம கிட்ட போனால் அந்த பொண்ணுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தா ஊங்காங்க போட்டுச்சு, அச்சோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் உட்காந்து அடித்தேன். அந்த பொண்ணு நம்மள அது நின்றுட்டே இருந்து அடிக்கும்போது பின்னாடி விட்டுருச்சு. பேலவும் டேய் இப்போ தான் ஒரு ஸ்கித்து வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணேன், ஒருத்தனை அடித்தேன், அதுக்குள்ளே உனக்கு பொறுக்கலடா சிஆர்சிவனு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் சரி அவன் வேலைக்கு அவன் வந்து நம்மளை கில்ல எடுத்துகிட்டு போயிட்டான், ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண நல்லா தான் இருந்துச்சு. அண்ணின் கோடாலி அடித்த மொதல் ஷாட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடாலி தான் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் கோடாளிக்கு பதிலாக ஸ்பேஸ் வச்சுட்டோம் நிறைய இடத்துல, சரி அடுத்து எதாவது கோடாளி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி வச்சா மன்னிச்சுவாங்க மக்களே, ஒரு மாதிரியாக இருக்கே பேசவே முடியல, வாயெல்லாம் ஒரே கசப்பாக இருக்குது. சரி பைக், இங்கே ஒரு பைக் இருந்துச்சு, பைக் எடுத்துகிட்டு எவனா இங்கே சண்டை போட்டிகிட்டு இருப்பான், அவனை போய் பிடிக்கலாம். ஜோனாக வந்துருச்சு, குறுகி ஜோனாக போட்டான், ஏழு அளவு தான் இருக்குது, நம்ம ஒரு கீழ் தான் அடிச்சிருக்கோம், இப்போ தான் கோடாலையே கிடச்சிருக்குன்ட்டு சரி வண்டியை போச்சுன்னா அங்கே பக்கம் உள்ள அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா குளோல் ரெண்டு தெரிஞ்சுது, போடு மாப்பிள்ள இங்கே எவனோ இருக்காண்டா அப்படின்ட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்தேன். இது வரைக்கும் வந்து அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டிருந்தேன் டூப்பு டூப்புன்னு, சரி பைக் எடுத்து கிட்ட போனால் அவன் ஏதாவது நம்மளை தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ரெண்டு பேரும் ஏறி ஏறி அழிச்சு முடிச்சுட்டே இருந்தவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ளார ஒருத்தர் அடிச்சிட்டான், ஒருத்தர் அடிச்சுட்டு டக்குன்னு உங்காங்க மாதிரி அந்த ஆண்டை போயிட்டு வெளியிட்டு சுத்த போயிட்டான். சரி இதாண்டா மாப்பிள்ள நம்மளுக்கு கரெக்டான சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் வந்தேன். நான் இப்படி நின்று பார்த்திருந்தேன், அவன் பாட்டு உட்காந்தே இது போட்டிகிட்டு இருக்கேன் மெடிக்கிட்டு, டக்குன்னு அவளை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டான், அட பாவி அப்படி நினச்சா. அதுக்கப்புறம் நம்ம சும்மா விடுவோமா விடமாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனையும் கில் எடுத்தாச்சு, கில் எடுத்துகிட்டு அவன்கிட்ட குளோவால் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போய்கிட்டு மெடிக்கெட்லாம் நிறையா இருந்துச்சு, மெடிக்கெட்லாம் சுற்றிட்டு ஜாலியாக இருக்கலாம், இனிமேல் அடுத்தடுத்த ஸ்கித்து சேலஞ்ச் சூப்பராக இருக்கும்டா, அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணான்டா அப்படின்னு நினச்சி நான் மெடிக்கெட்லாம் சுற்றிக்கிட்டே வச்சேன். மேலே எவனா எழுந்திருக்கானான்ட்டு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு மேலே வந்தேன். இந்த இடத்துல பார்த்து நான் ஜோன் ரொம்ப குறிச்சு, இன்னும் மூணே மூணு பேர் தான் இருக்காங்க, யார் யார் அடிப்பான்னு தெரியல. இங்கே ஒருத்தன் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருந்தான், இவன் டக்குன்னு அடிச்சிடலாம் பார்த்தேன், பட் அவன் சிம்பிளாக வாயில் வர மாட்டேங்குது, எக்ஸேப் அப்படி இல்லையே எஸ்கேப் ஆகிட்டான். டக்குன்னு பார்த்தா ஊக்காங்க போட்டு இருந்தாலும் வந்தான், பின்னாடி திரும்ப வந்துட்டான். ஐயோ நம்மகிட்ட 14 குளோவால் இருந்துச்சு, அதில் 3 குளோவால் வேஸ்ட் பண்ண வச்சுட்டான், பையில போவான். சரி இப்படி இது மாதிரிக்கப்புறம் எவனா ஒருத்தன் கிடைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இவன் எப்படியாவது இவன் அடிச்சு அவன் மிச்சமாக விடக்கூடாது, மாப்பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துற அப்படின்னு நினச்சா அவன் டக்குன்னு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குளோவில் ஏற்பட்டான், அட யாரா நீ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்தாண்ட மேலே ஒருத்தர் இருக்கான், இங்கே வருங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் லாங்கில் இருக்கான், அவன் வேறு கிரினேடு பக்கரியாக இருப்பான்ட்டுக்கு. நானும் ஒரு முன்னாடி ஒரு குளோவில் போட்டான், சைடில் குளோவில் உள்ளது, இவன் கிரினேடு போடாத வரைக்கும் நல்லது அப்படின்னு நினச்சிருந்தா அவனும் கிரினேடு கையில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாருங்க கையில் கிரினேட் வச்சுதான் அப்புறமேட்டு பார்த்து தான் அவன் குளோவில் போட்டிருந்தான். அப்பப்பா ஐயோ இந்த இடத்துல தான் நம்ம மாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கல்லுக்கு பின்னாடி வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த கல்லுக்கு பின்னாடி வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னொருத்தங்க கிரினேட் போடுறான். இவன் இங்கே தான் இருக்கான், நம்ம கண்ணே அடிச்சிருக்கலாம், பட் நம்ம ஸ்கித்து அன்னியின் கோடாலி சேலஞ்ச் பண்ண போகிறோமே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் டக்குனு மாப்பிள்ள இப்படி வந்தான், அம்மாளா நம்மளை எகிரி போட்டு அடிச்சுட்டு போயிட்டான். சரி வீடு மாப்பிள்ள அடுத்த மேட்ச் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தான். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் போட்டு பாருங்கள், லைக் போடுறதுக்கு காசுலாம் கிடையாதுக்கு, சும்மா ஒரு லைக் போட்டு போங்க, 5 ரூபா 10 ரூபா நம்ம காசாக கேட்டோம் அதெல்லாம்
கிடையாது, சும்மா ஒரு அப்படியே கை பொறுக்காப்புல அப்படியே ஒரு லைக் பட்டனில் கை வச்சிங்கனாலே போதும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல உங்களுக்கு ஒரு லைக் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஒருத்த கருப்பு கொள்ள சக்கம் வந்துட்டான் டக்குன்னு அவன் அடிச்சடிச்சு 50 டேமேஜாக வச்சுட்டேன். நம்மளுக்கு ஹெட்ஷாட்லாம் வரவே மாட்டேன்ருச்சு, ஸ்கிப்பில் ஹெட்ஷாட் அடிச்செல்லாம் பார்க்கணும் வரமாட்டேன்ருச்சு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டீங்க, அவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னும் ஒரு நல்ல சேனலாக எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் கில் அடிச்சாச்சு, சரி ஃபேக்ட்ரி பக்கம் ஃபேக்ட்ரியா இங்கே ஃபேக்ட்ரி இருக்குது, ஐயோ வாய் வேறு கூடாது, ஃபேக்ட்ரி பக்கம் எவனா கிடப்பானா அப்படின்ட்டு ஃபேக்ட்ரி ஐயோ அது பேர் மறந்துச்சு. இந்தமாரி கை சும்மா இல்லாமல் நீங்களும் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் உடையவே உடையாது, குத்துனாலும் எதுவும் ஆகாது. சரி இந்த பக்கம் வந்தால் இங்கே மில்லு பக்கம் வந்தோடனே எவனும் இங்கே காணும், சரி இங்கே வெஸ்ட்டு ரிப்பேர் கிட்டேருந்துச்சு, வெஸ்ட் ரிப்பேர் கிட்ட எடுத்து வெஸ்ட் ரிப்பேர் பண்ணலாங்கிறதுக்குள்ள டக்குன்னு ஒருத்தர் வந்துட்டான். அட எங்கடா இருந்து வரீங்க அப்படின்ட்டு நான் டக்குன்னு குள்ளால் போட்டேன். ஒருத்தர் மேலேருந்து இங்கே வந்தால் குதிச்சிட்டான், டக்குன்னு கீழே மேலேருந்து ஒருத்தர் கீழே குதிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்து அவன் போயிட்டு அந்தான போய் மரத்தை கவர் எடுத்துட்டேன். மாப்பிள்ளை இங்கேருந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, இங்கேருந்து நம்ம எப்படியாவது ஓடிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு டக்குனு ஓடுறதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் விட்டு குளோவில் உடச்சுட்டான். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஹெச்பின்னு வருங்க, 10 ஹெச்பி எவ்வளோதான் இருக்குது, ஒழுங்காக வேறு கிளாரிட்டியாக தெரில, கிளாரிட்டியாக தெரில. சரி இருக்கிற ரெண்டு மெடிக்கு தான் இருந்துச்சு, ரெண்டு மெடிக்கிட்டு சுற்றிட்டேன். சுற்றிட்டு நம்ம கையில் இருக்கிறது யூஎம்பி எம்பிஃபையும் இருக்குது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பாருங்கள் ஒரு 90% தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது தெரில, நம்ம நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு மறக்காமல் சொல்லுங்கள், நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே என்ன வீடியோ போடலாம்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மில்லுக்கிட்ட இருக்கோம், மில்லுக்கிட்ட ரெண்டு பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒருத்தன் இன்னொருத்தன் பாருங்கள். அதுக்குள்ளே வந்தான் வந்து லூட் அடிச்சிட்டு இருந்தான், நம்ம யூத்துன்னு வரும்போது அவனுக்கு லேக் என்னன்னு தெரில, இன்னொரு இனிமே அவன் வேறு கொண்டுட்டே இருந்தான், அவன் லேக் பாருங்கள் அவனுக்கு எப்படி நெட்ஒர்க் பிங்காட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம வந்தோம், ஒருத்தர் அடித்து முடிச்சிட்டோம், அந்தாண்ட வேறு அவனுக்கு ஆப்போசிட்டில் வேறு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒருத்தர் இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரில. எம்பிஃபை வேறு நம்ம கையில் இருக்குது, எப்படி அவன் இங்கே எப்படி கிரினேட் தூக்கி போட்டு தான் ஆகணும், ஆடி மாப்பிள்ளை இன்றைக்கி உனக்கு ஸ்கித்திலே ஒரு அடி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். சரி இந்த இடத்துல நம்ம எந்தெந்த கிள்ள பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், எந்தெந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணவேல அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக அந்த போகக்குண்டை உடச்சி விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் எப்படி ஏறி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு, டீசெண்டாக தம்பி டீசெண்டாக சட்டை போட்டிங்க ஏதாவது ஒரு பக்கம் வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதேமாதிரி அவனும் ஏறி வந்தான், நான் இந்த இடத்துக்கு உட்காந்துட்டேன், ஏன்னா அவன் லூட் பாக்ஸில் கையை வைக்க வரலாம், இல்லைனா நம்ம அடிக்க வர நேரத்தில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு உட்காந்தது. அவன் வரானா என்னென்னு பார்க்கலாம் வந்தேன். அதேமாதிரி லூட் பாக்ஸையும் பார்த்துட்டேன், டக்குன்னு வந்தான் டக்குன்னு நான் எகிரிச்சிட்டேன், இல்லை உட்காந்தே கூட அடிச்சிருக்கலாம், டக்குன்னு அவனும் மாட்டினேன் அவனும் அடிச்சாச்சு. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, நண்பர்களே ஃப்ரெண்டு வந்தாப்புல பார்த்துக்கோங்க, நல்லா அடி வாங்கிட்டாப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு மில்லே அவனு ரெண்டு பேர்த்தையும் கீழே அடிச்சுட்டு இருந்தான் வந்தேன். இன்னொருத்தவரை வந்துட்டான், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, இவனை எப்படியாவது கித்தில் அடிச்சிடலாம் பார்க்குறேன், இவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். சரி இந்த இடத்துல ஊத்து வரதுன்ட்டு இந்த வீட்டுல வந்துட்டேன், அவன் இப்போன்னு அவன் நம்மளை பார்க்கல, நான் அவனை முன்னாடியே பார்த்துட்டேன். சரி இந்த இடத்துல வந்தேன், ஆனால் நான் தான் அவனை பார்க்கலன்னு சொன்ன தப்பாக போயிடுச்சுட்டுக்கு, அவன் அங்கேருந்து என்ன பண்ண வேலை பார்க்குறான் பாருங்களேன், கிரினேடு குக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல தூக்கி போட்டான், அவன் எதாவது அடிக்காமல் இருந்தான் ஏன்னு தெரில, ஐயோ இன்னொரு கிரினேடு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் குக் பண்ணியிருந்தான், நான் நேரம் செத்து போயிருப்பேன், பட் அவன் குக் பண்ண மாட்டான். சரி இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெடிக்கல் சுற்றலாம், மெடிக்கல் சுற்றிட்டு அவன் வந்து எப்படி ஏறி வருவான் அப்படின்னு நினச்சிட்டு நான் நின்றுட்டுருக்கேன், அவனு எப்படி ஏறி தான் வருவான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல ஸ்கித்தை வச்சு அழிக்கலாம் பார்த்தா அவன் கொஞ்சம் லாங்கில் போயிட்டான், நம்மளை போட்டு முடிச்சான். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி கொடுங்க, அடுத்து வைப்பலாம், பை கேஸ், பை 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 பை.